இந்த மாதம் என்ன தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம், எச்சரிக்கையாக இருங்கள். மத்தேயு 18 அதிகாரத்தில் 10 வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய முறை ஒன்றும் இல்லாதவர்களை பார்த்தா, எளியவர்களை பார்த்தா, இல்லைன்னா ரோட்டில் கிடக்கிறவங்கள பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், அற்பமாய் என்றோம். நம்மளுடைய முகம்லாம் சொல்லிச்சிருவோம், ஒரு ஆக்ஷனை காமிப்போம், என்னவோ நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றது, அவங்கள அற்பமாய் என்னாத, அவர்களுக்கான தெய்வ தூதன், அவர்களுக்குரிய தெய்வ தூதன், எவ்ரிடே தே வில் விசிட் த காட் ஆஃப் தி ஹெவன். அவ ஆண்டவர் பரமபிதாவும் அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்களா, அவங்க விசிட் பண்ணுவாங்களா, அவங்க போய் அங்கே கவுண்ட் கொடுப்பாங்கன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். அதுதான் அங்கே சொல்லியிருக்குது, தெய்வ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ நீங்கள் நினச்சிக்கிறீங்க, மற்றவங்களை அற்பமாய் என்னீங்கன்னா, மற்றவங்களை அற்பமாய் நடத்துனீங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆலோசகர் அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட தெய்வ தூதன் பரமபிதா கிட்ட டெய்லி போய் நம்மளை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம், நம்ம பண்ணுற காரியங்களை அவங்க சொல்லி கொண்டிருப்பாங்களாம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறது, அற்பமாய் எண்ணாதபடிக்கு. மற்றவங்களை அற்பமாய் என்னாலே எச்சரிக்கையாக இருன்னு சொன்னார். அப்போ அற்பமாய் நடத்தினான்னா நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். யாரையும் அற்பமாக என்னதுங்க, ஆ இதுக்கு மண்டையில் மசாலாவே கிடையாது, இதுக்காக படிப்பு ஏறவே ஏறாது, இதுவா யூஸ்லெஸ், இது எதுக்கும் உதவாது, இது அப்படிதான், இது எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் இது மண்டையில ஏறாது. யாரையாவது அற்பமாக நினைக்கிறீங்களா, அவங்க ஆண்டவருடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருக்காங்க. யாராவது பார்த்து பாரு எவ்வளோ குண்டா இருக்கு, பாரு எவ்வளோ எவ்வளோ கருப்பாக இருக்கு, எவ்வளோ அது கண்ணை பாரு, அது பள்ளப்பாரு, அது கையப்பாரு, அது காலப்பாருன்னு சொல்றீங்களே, எல்லாமே அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நீங்க யார் அற்பமா என்றீங்க, ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை நீங்க அற்பமா என்றீங்க. இன்னைக்கு நம்மளை மாத்திக்கலாம், மற்றவங்களை அற்பமாய் எண்ணக்கூடாதான், மற்றவங்களை அற்பமாய் பார்க்கக்கூடாது, மற்றவங்களை அற்பமாய் நடத்த கூடாது, மற்றவங்களை அற்பமாய் செயல்படுத்தக்கூடாது. இன்றைக்கு நம்ம ஒரு பொறுத்தனையோடு இந்த நாளை நம்ம முடிக்கலாம். ஆண்டவரே, எத்தனை பேர் அற்பமாய் எண்ணியிருக்கேன், ஐயோ என் ஆஃபீஸில் ஒன்று இருக்குது அது எதுக்குமே உதவாதுன்னு நான் எத்தனை வாட்டியும் பேசியிருக்கேன். யாராவது ஒருத்தவங்களை பார்த்தானா, டாய்லெட் கழுவுனவங்களை பார்த்தா, இல்லை மற்றவங்கள லேபர்ஸை பார்த்தானா, நம்ம எவ்வளோ கேவலமாக நடத்துகிறோம். இன்னைக்கு கதை சொல்கிறாரு, ஒருத்தரையும் இந்த சிறியரில் யாரையும் அற்பமாக எண்ணாது, என்னன்னாலே எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு நம்மளை மாற்றிக்கொள்ளலாமா, அவங்களுக்கான தெய்வத்தூதர்கள் நம்மளை பற்றி நெகட்டிவ் சொல்கிறத கட்டில நம்மளை பற்றி பாசிட்டிவாக சொல்லட்டுமே, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், அவங்களையும் நம்மளுக்கு ஈக்குவலாக அவங்கள நினச்சி அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக ஒரு சிரிப்பை சிரித்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குங்களா சொல்லி நம்ம பாட நம்மளுடைய வேலையை பார்க்கலாமே. இன்னைக்கு நம்மளை மாற்றிக்கொள்ளலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நாங்கள் எத்தனையோ நபர்களை அற்பமாய் எண்ணினது உண்டு. இன்றைக்கு நீங்கள் எங்ககிட்ட ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துருக்கீங்கப்பா, நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம்ப்பா. நாங்கள் யாரையாவது அற்பமாக நினச்சிருந்தா எங்களை நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா. அப்பா அவங்களுக்கான தெய்வத்தூதர்கள் எங்களை குறித்து பரமபிதா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்றவரே, நெகட்டிவாக தானே சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களை மாற்றி கொடுக்குறோம். இதுவரைக்கும் எங்களை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ யாரையாவது அற்பமாக எண்ணியிருந்தா தயவாய் மன்னிச்சிருங்கப்பா. இந்த நேரத்துலேருந்து ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களையும் ஈக்குவலாக நினைக்க கிருபசிங்க. நீங்கள் பார்க்குறபடி நாங்களும் மற்றவர்களை பார்க்க, நீங்கள் மற்றவர்களை நடத்துகிறபடி நாங்களும் மற்றவர்களை நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் எங்களுக்கு மாற்றத்திற்கான எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த மாற்றத்தின் நாளாக இந்த நாள் அமைவதாக. நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க. யார் யார் கால் வலி, கை வலி, மூட்டு வலி, நரம்பு வியாதிகள், ஆண்டவரே யார் யார் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறவங்களோ உங்களுடைய கருணைக்கரம் நீட்டப்படுவதாக. கால் வலியிலிருந்து விடுதலை கொடுங்க, கை வலியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே.
எச்சை முழுங்க முடியாதபடி நாக்கிலே யாருக்கோ ஒரு அதாவது அச்சரம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாக்கிலே ஆண்டவரே வந்திருக்கிற அந்த புண்கள் எல்லாம் மாறுவதாக. அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே அந்த மவுத் அல்சர் எல்லாம் மாற்றமாக விட்டும் ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜபத்திற்கு பின்பு ஆண்டவரே அவர்கள் சுகத்தை பெற்று சாட்சியை ஆண்டவரை எழுதி அனுப்ப உதவி செய்யுங்க அப்பா. அப்பா உன்னுடைய ஊழியம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை மட்டும் ஆண்டவரை பிரகடனப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கை நடத்துங்க.